ஏங்க இந்த மைக்கு வைக்கிற இடமெல்லாம் கல்லுக்கடையை திறக்கணும் கல்லுக்கடையை திறக்கணும்னு சொல்லுதாங்கள, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? கல்லுக்கடையை திறக்கலாமா வேணாமா, நல்லதா கெட்டதா அப்படின்னு கேட்டான். மக்கள் சொல்லியிருக்காங்க, நவீன மது வகைகளுக்கு மாற்றாக கல் இறக்குவது என்பது 100% ஏற்புடையது. எங்கே பார்த்தாலும் சாராயம் இதெல்லாம் காய்ச்சி நிறையா பேர் உயிர் இருக்கிறதாங்க. கல்லுங்கிறது ஒன்றும் அப்படி ஒன்றும் இது கிடையாது. அந்த இயற்கை பொருளை கொண்டாந்தாக்க அதனால் பாதிப்பு இருக்காது. கல் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துலேருந்து இதாக வருது. இது பார்த்தீங்கன்னா எல்லாம் கலப்படம் தான் மதுங்கிறது. போனாக்கா ஜாலியாக ஒரு சொம்பு ரெண்டு சொம்பு குடிச்சிட்டு வந்துடலாம். இது அதிகம் போதவே ஏறாது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கல்லுக்கடையை வந்து திறக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அதை வந்து எல்லா சமூகமும் அந்த தொழிலை செஞ்சுருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் அதை ஏற்கனவே அதை செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால அது வந்து அவங்களுடைய சமுதாய வளர்ச்சிக்கு அது வந்து ஒரு பின்னையடவே தான் இருந்துச்சு. கல்லுக்கடை கல் இறக்கிறத அனுமதிக்கவே கூடாது. அது கல்லால் நாட்டுக்கு மட்டும் இல்லை வீட்டில் எல்லா இதுக்கும் சண்டை தான். கல் வந்து பவர் கூடது. போதையிலே பெரிய போதை வந்து கல் தான். ஆனால் அந்த கல்லும் வந்தாலும் கலப்படத்தான் கண்டிப்பாக செய்வாங்க. அதனால் ரெண்டுமே தடை செய்யணும். நம்ம நேரடியாக போய் அவங்கள படையிலேருந்து இறக்கிட்டு வந்தாங்கன்னா அதை கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். அதை ஒரு ஒரு டிப்போவுக்கு கொண்டு வந்து அப்படிலாம் செஞ்சோம்னா கலப்படத்துக்கு வாய்ப்பு. ஒரு லிட்டர் அப்படி இருக்கிறது 100 ரூபாய்க்கு விற்கி விற்றாலும் பரவாயில்ல. ஆனால் அவங்க வந்து வந்து உடல்நிலை பாதிக்காது. அதனால் கல் கடத்தா விவசாயிகளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இது உடம்புக்கு நல்லது கல்.